எல்லையில் தற்போது நிலவும் விவகாரங்களை அமைதி பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லடாக் பகுதியில் இந்தியா சீனா எல்லை விவகாரம் தொடர்பாக நிலவும் சூழ்நிலை குறித்து மக்களவையில் நேற்று அவர் விளக்கம் அளித்தார் சீனாவுடன் தூதரக அளவிலும் ராணுவ மட்டத்திலும் தொடர்ந்து இந்தியா பேச்சு நடத்தி வருவதாக தெரிவித்தார் லடாக் பகுதியில் தற்போதைய சூழ்நிலையை இருதரப்பும் பராமரிக்க வேண்டும் என்று கூறிய அவர் அதை மாற்றி அமைப்பதில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் தாய் நாட்டை காப்பதற்காக மிக உயரமான இடத்தில் கடும் பணி சூழலில் சேவையாற்றி வரும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஆதரவாக அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் 38000 स्क्वायर किलोमीटर भूमि का अनधिकृत कव्या लद्दाख में किए हुए इसके अलावा 1963 में एक तथाकथित बाउंड्री एग्रीमेंट के तहत पाकिस्तान ने पीओके की 5,180 स्क्वायर किलोमीटर भारतीय जमीन अवैध रूप से चाइना को सौंप दी है चाइना अरुणाचल प्रदेश की सीमा से लगे हुए लगभग 90,000 स्क्वायर किलोमीटर भारतीय क्षेत्र को भी अपना बताता है अध्यक्ष महोदय भारत तथा चाइना दोनों ने औपचारिक तौर पर यह माना है कि सीमा का प्रश्न एक जटिल मुद्दा है जिसके समाधान के लिए पेशेंस की आवश्यकता है, तथा तो इस इशू का फेयर, रजनेबल और म्यूचुअली एक्सेप्टेबल समाधान शांतिपूर्ण बातचीत के द्वारा निकाला जाना चाहिए। लड़ाक पवडियल सुमार मुपत्य टायरम सदर किलोमीटर पर पड़ावरक चीन आक्रमण पसे दौड़ल दाहूम अवर ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சீனா பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள இந்திய பகுதியைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து நூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சட்டவிரோதமாக பாகிஸ்தான் சீனாவிடம் ஒப்படைத்ததாக தெரிவித்தார் சீனாவுடனான எல்லை விவகாரம் தொடர்ந்து நீட்டித்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் கடந்த கால ஒப்பந்தங்களை மீறி லடாக் எல்லைப் பகுதியில் சீன படையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக தெரிவித்தார் चीना पुलिस पड़ गए कुछ सूल सर राजनाथ सिंह तथा मिलिट्री चैनल्स के माध्यम से यह अवगत करा दिया कि इस प्रकार की गतिविधियाँ स्टेटस को को बदलने का प्रयास है और यह भी साफ कर दिया गया कि प्रयास हमें किसी भी सूरत में मंजूर नहीं है பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்